ஹாய் ஹலோ வணக்கம் நேயர்களே, ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியாவிலிருந்து உங்களுடன் இணைவது ஆர்ஜே பாரதி சரவணன். ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்காக. ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பொருள் பச்சைப்பயிறு. அதை வச்சு பலவிதமாக எப்படியெல்லாம் சமைக்கலாங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது பச்சைப்பயிறு தோசை பெசரட்டு. அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சைப்பயிறு ஒரு டம்ளர், பச்சரிசி கால் டம்ளர், பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம், அதுக்கப்புறம் அது மேலே தூவறக்காக வெங்காயம், கொத்தமல்லி, கேரட்டு துருவல், இதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பச்சைப்பயிரையும் பச்சரிசியையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பூண்டு, பச்சை மிளகாய், சீரகம் இதையெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அந்த மாவில் பொடிப்பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி தழை, கேரட்டு இதையெல்லாம் சேர்த்து நம்ம பெசரட்டு தோசையாக சுட்டு எடுக்கலாம். நம்ம வீட்டில் எப்பவும் செய்கிற ரவா உப்புமா, அதை உள்ள ஸ்டஃப்டாக வச்சு கூட நம்ம அதுக்கு பெசரட்டு தோசையை ஸ்டஃப்டாக பண்ணி நம்ம சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சைப்பயிறு எதுக்காக இதை எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா புரத சத்து இதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. அடுத்ததாக பச்சைப்பயிரில் நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பச்சைப்பயிரில் ஸ்வீட் போண்டா. அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சைப்பயிறு, வெல்லம், அதுக்கப்புறமா நம்மளுக்கு கோதுமை மாவு இல்லாட்டி மைதா மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, இவ்வளவு தான் நம்மளுக்கு தேவைப்படுது. பச்சைப்பயிரை ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் எடுத்து நல்லா வறுத்துருங்க. வறுத்தோம்னா மணம் வரும், அந்த இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்சு எடுத்ததை தண்ணி இல்லாமல் வடகட்டிட்டு அதில் வெல்லம் சேர்த்து வெல்லமும் பச்சைப்பயிரையும் பேஸ்ட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் அது குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கணும். கோதுமை மாவு ஒரு டம்ளர், கால் டம்ளர் அரிசி மாவு, இல்லை உங்களுக்கு மைதா மாவு தான் வேணும்னா மைதா மாவு ஒரு டம்ளர், கால் டம்ளர் அரிசி மாவு. மாவை வந்து போண்டா மாவு பதத்துக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக லைட்டாக போட்டு கரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பச்சைப்பயிரும் வெல்லமும் சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டைகளை இந்த மாவில் டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுக்க வேண்டியது தான். நம்மளுக்கு பச்சைப்பயிறு ஸ்வீட் போண்டா சூப்பராக ரெடி ஆயிரும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிறு போண்டா, அதாவது கார போண்டா. இதுக்கு நம்மளுக்கு தேவையானது பச்சைப்பயிறு, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, இஞ்சி, கொத்தமல்லி தழை, உப்பு, பெருங்காயம், சீரகம், பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், அவ்வளவுதான். பச்சைப்பயிறை மட்டும் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அது நல்லா ஊர்னதுக்கப்புறமா அதை அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போதே பச்சைப்பயிறு, பெரிய வெங்காயம் ஒன்று போட்டுக்குங்க, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா இதெல்லாம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாவில் கொஞ்சமாக பொடிப்பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுட்டு கொத்தமல்லி தழை, உப்பு, பெருங்காயம், சீரகம் இதெல்லாமே போட்டு பிசைஞ்சு நம்ம குட்டி குட்டியாக உருண்டையாக பிடித்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா பச்சைப்பயிறு போண்டா ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஐட்டம் பச்சைப்பயிரில் இட்லி. நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள் புழுங்கரிசி 4 டம்ளர், பச்சைப்பயிறு 1 டம்ளர், வெந்தயம் கொஞ்சமாக. பச்சைப்பயிரையும் வெந்தயமும் தனித்தனியாக ஊற வச்சுக்கோங்க. அரிசியும் தனியாக ஊற வச்சுருங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பச்சைப்பயிரமும் வெந்தயமும் போட்டு கிரைண்டரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அரிசியை போட்டு ஆட்டி ரெண்டையும் உப்பு கலந்து ஊற வச்சுட்டு மாவு புளிச்சதுக்கப்புறமா இட்லி ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம். அதிலேயே நம்ம கொஞ்சமாக மாவெடுத்து வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் இஞ்சியெல்லாம் அறுத்து போட்டு குழிப்பணியாரமாகவும் சுட்டுக்கலாம். பச்சைப்பயிறு இட்லிக்கு ஆட்டுற ஒரு மாவில் நம்ம 3 ஐட்டம் செய்ய முடியும். அடுத்ததாக நம்ம பச்சைப்பயிறு மசியல் பார்க்கலாம். பச்சைப்பயிறு மசியலுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு, பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பில்லை, பெருங்காயம், இவ்வளவு தான் நம்மளுக்கு தேவையானது. பச்சைப்பயிறை ஒரு டம்ளர் எடுத்து அதில் அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு அந்த கிண்ணத்திலேயே ஒரு 5-6 சின்ன வெங்காயம், பூண்டு பல்லு, பச்சை மிளகாய், சீரகம் இது எல்லாமே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். குக்கரில் ஒரு 5-6 சத்தம் விட்டுருங்க. விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து கடைஞ்சிருங்க. கடையிறது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுத்து ஒரு கிண்ண ஷிஃப்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். அந்த இதை ஒரு வாணலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி கீ விட்டு அதில் கடுகு போட்டுட்டு அது தாளித்ததுக்கப்புறமா அதில் பெருங்காயம், கருவேப்பில்லை இதெல்லாம் போட்டு இந்த வெங்காயமும் நல்லா வதக்கி அதில் அப்படியே கொட்டி
கலந்து விட்டு அதை அப்படியே நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிறு அடை. அதுக்கு தேவையான பொருட்கள் பச்சைப்பயிறு ஒரு டம்ளர், புழுங்கரிசி அரை டம்ளர். அரைக்க போது தேவையானது இஞ்சி, சீரகம், பச்சை மிளகாய், உப்பு. இது எல்லாமே பச்சைப்பயிறு ஊறினதும் அரிசி ஊறினதும் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு கொஞ்சம் குருணையாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த மாவில் வெங்காயம் பொடியை நறுக்கி போடுங்க, கேரட்டு துருவலை போடுங்க, கொத்தமல்லி தழை நிறையா போட்டு கலந்து சின்ன சின்னதாக அடையாக சுட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு அப்படியே வாசனையோட அப்படி ஒரு டேஸ்ட் இழுக்குங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிறு பிரியாணி. பச்சைப்பயிறு பிரியாணிக்கு நம்மளுக்கு அரிசி, பச்சைப்பயிறு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுது. கரம் மசாலா தூள் கொஞ்சமாக வேணும். அப்போது குக்கர் வச்சு கீ வித் ஆயில் விட்டுட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு, இது எல்லாமே போட்டு அது கொஞ்சம் இதானதும் ஃப்ரை ஆனதும் நம்ம வெங்காயம் போட்டுட்டு சின்னதாக ஒரு தக்காளி போட்டு அது நஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் போடுறோம். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அது கொஞ்சம் வதங்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும். வதக்கிட்டு பச்சைப்பயிறு அதையும் போட்டுட்டு தேவையான அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி அது ஒரு கொதி வரும்போது அரிசியும் போட்டு புதினா தலையும் போட்டுட்டு உப்பு போட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் மூடிட்டு நம்ம மூணு சத்தமோ நாலு சத்தமோ அதை விட்டு ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது மேலே ரெண்டு ஸ்பூன் கீ விட்டு கிளறி விட்டு எடுத்தோம்னா பச்சைப்பயிறு பிரியாணி ரெடி. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிறு பாயசம். பச்சைப்பயிரை ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா அதோட கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு அதில் தேங்காய் துருவலை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா பச்சைப்பயிறு பாயசம் ரெடியாயிருங்க. கமகமான இருக்கும். நெய் விட்டு ரெண்டு முந்திரி பருப்பை தாளித்து உள்ளே கொட்டிட்டோம்னா பச்சைப்பயிறு பாயசம் அவ்வளோ வாசனையோட கமகமன டேஸ்ட்டாக இருக்கும். என்ன மக்களே, நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். இதோடு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரிலாக்ஸ் ரேடியோ இந்தியா சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.